ஹலோ வெல்கம் வணக்கம்மா. என்ன வீடியோனா லியோ மூவிலேருந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா சாமோர் ரன்னிங்காக ஒரு வீடியோஸ் வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ என்ன ஒரு வீடியோ அப்படின்னா ஜிவிஎம் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காருங்க வச்சிங்களா. ஸோ இந்த படத்தும் ஷூட்டிங் ரீசெண்டாக காஷ்மீர்லேருந்து ஸோ க்ளோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அபிஷியலாக ஒரு வீடியோவோட இவங்க வந்து பார்த்தா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த படத்தோட ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தா ஸோ கொடுக்க போகிறாங்க கூடிய ஊரில் வந்து பார்த்தா வச்சிங்களா. ஸோ இப்போ இதுக்கிடையில் வந்து பார்த்தா ஜிவிஎம் இந்த படத்தில் வேறு லெவலில் ஒரு சமம் பண்ணியிருக்காரு. ஸோ லோகேஷ் அவரோட டைரக்ஷன் நம்ம தளபதி அண்ட் துஷா மேம் மிஸ்கின் அதே போல் வந்து சஞ்சய் தத் ஜிவிஎம் அதே போல் சாண்டி மாஸ்டர் சொல்லிட்டு ஸோ நிறைய டெக்னீஷியன் நிறைய ஆக்டர்ஸ்லாம் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக ஒரு கேங்ஸ்டர் மூவியாக ஒரு பேன் இந்தியா மூவியாக நம்ம லோகேஷ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆயுத பூஜை பேஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் காஷ்மீர் போனார். ஸோ போன வகையில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஸோ 70% ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் ஜிவிஎம் ஸோ இன்றைக்கி ஏதோ சேனலுக்கு வந்து பார்த்தா ஸோ ஏதோ ஷோவுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தா ஸோ நிறைய கேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தா லியோ 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா லியோக்கான அப்டேட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் சொன்ன விஷயம் தான் சேம ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க வச்சிங்களா. ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் என்னன்னா காஷ்மீரில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸோ அதை சொல்லியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அடிச்சே கேட்டாலும் ஸோ லியோ படுத்த அப்படின்ட்டு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் சொல்லி தான் என்கிட்ட அமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் கிளியராக தெரியுதுங்க லோகேஷ் வந்து எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் வந்து பார்த்தா ஸோ லியோ படத்தை பற்றி யாருமே வெளியில் லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இது வரைக்கும் வந்து பார்த்தா அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க வச்சிங்களா. ஸோ கண்டிப்பாக லியோ படுத்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியல் அப்டேட்டில் வந்து பார்த்தா நம்மளுக்கு கேவல இருப்பது. ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு எவ்வளோ ஆகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கவனத்தில் மென்ஷன் பண்ணுங்க. வேறு ஒரு டேல வேறு கான்சர்ட் சந்திப்போம். ஹாவ் எ நெக்ஸ்ட் டே.